ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாங்காய் சீசனில் நம்ம மாங்காய் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நான் வந்து எங்கள் தோட்டத்தில் கச்சிருக்க நல்லா முத்தின மாங்காவை தான் பறிச்சிருக்கேன் இதெல்லாம் இப்போ வந்து இது போல் தண்ணியில் நல்லா அலசி கழுவி எடுத்துக்கலாம் நான் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து கட் பண்ணும்போது இந்த காம்பு பகுதியை வெட்டிடணும் போல் வெட்டிட்டு ஒரு மாங்காய் வந்து எட்டு பீஸாக கட் பண்ணிக்கோங்க இதே போல் எல்லா எல்லா மாங்காவையும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து எ போல் எட்டு பீஸாக வந்து எல்லா மாங்காவையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த பீசஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இந்த மாங்காயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா மாங்காய் பீசஸில் வந்து உப்பு பொரிஞ்ச மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதில் வந்து அடுப்பில் வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன் கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது இப்போ இந்த சுடு தண்ணியை வந்து இந்த மாங்காய் பீசஸில் நம்ம சேர்த்துக்கலாம் நான் எவ்வளோ மாங்காய் எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஐம்பது மாங்காய் எடுத்திருக்கேன் நம்ம இதை சுடு தண்ணியில் கொஞ்ச நேரம் போட்டு வச்சுட்டு காய வைக்கும்போது சீக்கிரம் பூச்சி பிடிக்காமல் இருக்கும் இது போல் தண்ணியெலாம் ஊற்றின பிறகு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு மஞ்சத்தூள்லாம் கலக்குற மாதிரி இது எல்லா மாங்காய் பீசஸோடையும் நல்லா கலக்கணும் அப்போ தான் வந்து இந்த மாங்காயெல்லாம் உப்பு செய்கிறோம் இப்போ வந்து நம்ம ஒரு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் இது வந்து முத்தின மங்காய்னால நான் அஞ்சு நிமிஷம் வந்து ஊற வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பிஞ்சி மாங்காயிருந்தால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும் போல் மாங்காய் சீசனில் மாங்காய் வத்தல் செஞ்சு நல்லா காய வச்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம வத்தல் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் நேரம் ஒரு சுடு தண்ணியிலையோ இல்லை பச்சை தண்ணியிலையோ ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் நம்ம வத்தல் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு எல்லா மாங்காயும் அரித்து எடுத்துடலாம் இது போல் எல்லா மாங்காவையும் அரிச்சு எடுத்துகிட்டு வெயிலில் வந்து நம்ம ஒரு துணிலேயோ இல்லை பாய்லேயோ வந்து இது போல் எல்லா மங்கா மங்கா பீசஸையும் ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்சுக்கோங்க நல்ல வெயிலாக இருக்குது இந்த மாதிரி நல்ல வெயில்னால் ஒரு வாரத்திலையும் நல்லா காஞ்சிரும் பாருங்கள் இது போல் காய வச்சிடலாம் இது ரெண்டாவது நாள் நான் காய வச்சுருக்கேன் இது மூணாவது நாள் இதே போல் நான் ஒரு வாரம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது நான் காய வச்சது பார்த்திங்கன்னா லைட்டாக கூட அமுங்கவே இல்லை நல்லா கெட்டியாக காஞ்சிருச்சு இது போல் நம்ம காய வச்சு வச்சுக்கிட்டோன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனால் கூட வீணாக போகாமல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்